cook with கோமாளி அஸ்வின் இவரை பற்றி தான் சமீப காலத்தில் பயங்கரமாக நெட்டிசனை கழிவு ஊத்திட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம பல முறை அந்த காரணத்தை சொல்லியாச்சு அவருடைய என்ன சொல்ல போகிறாய் அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உதவி கிழங்களை ரொம்பவே அவமானப்படுத்திருக்காரு நாற்பது கதை கேட்டேன் பிடிக்கல தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அவமானப்படுத்தினாரு அதுக்காக தான் இப்போ வரைக்கும் நெட்டிசன்கள் அவரை வெச்சு செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ ஒரு உண்மையான சம்பவம் நடந்திருக்கு அதை கேள்விப்பட்டா வேற லெவல்ல இன்னும் ஒரு வருஷத்துக்கு கூட அவர் வெச்சு செய்வாங்கள்டருக்கு அப்படி ஒரு சம்பவம் தான் என்ன என்ன மேட்டர் அப்படின்னா இந்த என்ன சொல்ல போகிறாய் அந்த படத்தோட பிரஸ் மீட்டுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய கம்பெனி அஸ்வினை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கமிட் பண்ணிருக்கிற ஒரு அறிமுக இயக்குனரை அவர்கிட்ட கதை சொல்றதுக்கு அனுப்பியிருக்காங்க அதுக்கு அஸ்வின் போட்ட முதல் கண்டிஷன் என்னன்னா சென்னையில் இருக்க ஒரு பிரபல ஹோட்டல் பேரை சொல்லி அந்த ஹோட்டலில் இந்த நம்பர்ல ரூம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெரிய கம்பெனி சரின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த ரூம் போட்டு ஒத்துக்கிட்டாங்க அவரும் வந்து கமிட் பண்ணிட்டாரு இப்போ அந்த அறிமுக இயக்குனர் போய் அஸ்வினுக்காக அந்த ஹோட்டல் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கதை சொல்றதுக்காக காலையில் ஒன்பது மணிக்கு போனவர் மதியானாச்சு ஈவினிங் ஆச்சு நைட்டாகிடுச்சா அஸ்வின் வந்து எந்த ஒரு பதிலும் இல்லையா கடுப்பான அந்த அறிமுக இயக்குனர் புரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல புரொடியூசர்ஸ் அஸ்வினுக்கு ஃபோன் பண்ண அப்ப அவர் சொன்ன சொன்ன பதில் தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளம்பியிருக்கு என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு மூடு சரியில்லை நாளைக்கு நம்ம கதை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காரு இதை கேட்டு கடுப்பான காண்டான ப்ரொடியூசரு அந்த அறிமுக இயக்குனரை தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை அஸ்வினை நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம் நம்ம வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினுக்கு இடத்துல இப்போது பாஸ் கவின் உள்ளே வந்துட்டார் இதை தெரிஞ்சுக்கிட்டு அஸ்வினை சோசியல் மீடியாவில் இன்னும் வேற லவுக்கு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது இன்னும் எத்தனை மாதத்துக்கு எத்தனை வருஷம் வருஷத்துக்கு இந்த களி ஊத்துறது போக மாதிரில ஒருவேளை அஸ்வினே மாறினா தான் முடியும் அவர் மாறுவாரா இல்லையாது கூட இப்ப அவரோட நடவடிக்கை பார்த்தா சந்தேகமா தான் இருக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை கமெண்ட் பாஸ் தெரிவிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்